கன்னி உத்திரம் 2, 3, 4 அனைவரிடமும் அனுசரித்து செல்லும் குணமுடைய உத்திர நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் பணவரத்து கூடும். ஆன்மீக செலவுகள் உண்டாகும். காரிய தடை தாமதம் விலகும். ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மாற்று மொழி பேசுபவர்களால் உதவி கிடைக்கும். அண்டை வீட்டாரின் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகும். வளர்ச்சிக்கு தேவையான வங்கி நிதியுதவி கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். தாய்வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு இருந்த காரிய தடை நீங்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வி வளர்ச்சி காண்பர். செலவுக்கான பணம் சரியான நேரத்தில் கிடைக்கும். சந்திராஷ்டமம் நவம்பர் 17, டிசம்பர் 14 அதிர்ஷ்ட நாள் நவம்பர் 27, 28 பரிகாரம் துர்கையை வணங்க நன்மைகள் அதிகரிக்கும். அஸ்தம் அடக்கத்தோடும் அன்புடனும் பழகும் அஸ்த நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்க விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் எதிர்கால கல்வியில் அக்கறை காட்டுவீர்கள். தாய்வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும். பெண்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் தொண்டர்கள் வழியில் கூடுதல் பணம் செலவழிப்பர். அரசியல் ரீதியான திடீர் பயணம் மேற்கொள்வர். மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. சந்திராஷ்டமம் நவம்பர் 17, டிசம்பர் 15 அதிர்ஷ்ட நாள் நவம்பர் 28, 29 பரிகாரம் ஐயப்பனை வணங்க பிரச்சனைகள் மறையும். சித்திரை 1, 2 நூதனமான காரியங்களில் ஈடுபாடு உடைய சித்திரை நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை முடிப்பதில் தாமதம் ஏற்படும். பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். புதிய நண்பர்களுடன் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிதானமாக இருக்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும். சக பணியாளர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். பெண்கள் அடுத்தவர்களின் பிரச்சினைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. மனதில் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் தலைமையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது அவசியம். மாணவர்களுக்கு கல்வியை பற்றி டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். பாடங்களை ஒருமுறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது. பெற்றோரின் வழிகாட்டுதலை பின்பற்றவும். சந்திராஷ்டமம் நவம்பர் 18 அதிர்ஷ்ட நாள் நவம்பர் 29, 30 பரிகாரம் முருகனை வணங்கி வர நிம்மதி கூடும்.